விடியத்தில் கொச்சையான சொற்கள் பயன்படுத்தப்படும் என்பதால் சிறுவர்களோடு இதை பார்க்க வேண்டாம். இராவண இந்திரர்தான் இரட்டை மீனாகிய மீன ராசி என்று 4 வருடங்களுக்கு முன்பே நிறுவி இருந்தேன். சமீபத்தில் ராமதாசும் ரெட்டிகளும் என்ற விடியத்தில் அப்பல்லோ என்பதும் இராவண இந்திரர்களை குறிக்கும் பெயர்தான் என்றும் நிறுவியிருந்தேன். அந்த விடியத்திற்கான பின்னூட்டமாக உலகெங்கும் அப்பல்லோ ஃபிஷ் ஃப்ரை என்ற உணவு பிரபலமான உணவு என்று ஒரு நேயர் பதிவிட்டிருந்தார். இதன்படி அப்பல்லோ என்பது இராவண இந்திரர்களைத்தான் குறிக்கிறது என்பது நிறுவப்படுகிறது. எப்படி? சிக்கன் 65 என்ற உணவு வகையை நாம் அறிவோம். சிக்கன் என்பது இங்கு முருகனை குறிக்கும். 65 என்பது 6+5=11 என்று இராவண இந்திரர்களைத்தான் குறிக்கிறது. ஆக சிக்கன் 65 என்றால் நாம் முருகனையும் இராவண இந்திரர்களையும் வறுத்து சாப்பிடுகிறோம் என்று பொருளாம். யூதனின் வக்கிர புத்தி இந்த உணவு வகையிலும் வெளிப்படுகிறது அல்லவா? கோபி 65 என்றால் கிருஷ்ணனையும் இராவண இந்திரர்களையும் வறுத்து சாப்பிடுகிறோம் என்று பொருளாம். கோபி என்பது கிருஷ்ணன் அல்லவா? நமது கடவுளரின் மீது யூதனுக்கு எவ்வளவு காண்டுள்ளது என்று புரிகிறதா? அதைத்தான் அப்பல்லோ ஃபிஷ்பரை மூலமாகவும் வெளிப்படுத்தி உள்ளான். இராவண இந்திரர் என்ற மீன்களை வறுத்து சாப்பிட வேண்டுமாம். நமது கடவுளர் மீது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு வக்கிரமாம்? இன்று நாம் காணும் ஒவ்வொரு நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்பும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரிடம் இருந்தவைதான். அவற்றை 3ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் சுவடில்லாமல் அழித்தவன்தான் பரசுராமன். சிவன் தொடங்கி திருமால் வரையும் அதற்கு பிறகும் நமது கடவுளர் ஏறத்தாழ 18,000 ஆண்டுகளாக கண்டதைத்தான் 1600களில் தொடங்கி 2000களுக்குள், அதாவது வெறும் 400 ஆண்டுகளில் யூதன் கண்டதாக கப்சா விட்டுள்ளான். அந்த கண்டுபிடிப்புகளை ரீசர்ச் தான் என்று அவனே மறைமுகமாக ஒத்துக்கொண்டும் உள்ளான். இதுதான் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய அறிவு திருட்டு என்பது. நேற்று கூட வசந்த் என்ற நேயர் என்னை தொடர்பு கொண்டு எக்ஸ்ரே கண்டுபிடித்த ரான்ஜன் முருகனாக இருக்கலாமா, இவரை பற்றி படிக்கும்போது இப்படி இருக்க வாய்ப்புள்ளது போல தெரிகிறது என்றார். அதை ஆமோதித்து நான் விளக்கி இதற்கு வெளிப்படையான ஆதாரத்தையும் யூதன் கொடுத்துள்ளான் என்றேன். எக்ஸ்ரே என்பதிலுள்ள எக்ஸ் என்பது ஏக்ஸ் எனும் பரசுராமனைத்தான் குறிக்கும். ஆனால் பரசுராமன் மகாவீர் மூலமாக முருகனைத்தானே குறிக்கிறான். முருகன் எக்ஸ்ரே கண்டிருக்க வாய்ப்புள்ளதா? முருகன் காலத்தில் மின்விளக்கு இல்லை. மின்விளக்குகளை கண்டவர் இராவண இந்திரர்தான். இதற்கு காரணம் டங்ஸ்டன் போன்று அதிக வெப்பநிலையில் உருகாமல் இருக்கும் உலோகம் முருகன் காலத்தில் காணப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எலக்ட்ரான் சோர்ஸை உருவாக்க அதிக வெப்பநிலை தேவையில்லை. 800 டிகிரி இருந்தாலே போதும். அதேவேளை முருகன் காலத்தில் டிஸ்சார்ஜ் டியூப் இருந்தது. கண்ணாடி கண்டவர் முருகன்தானே? ஆக எக்ஸ்ரே உருவாக்க டிஸ்சார்ஜ் டியூபும் எலக்ட்ரான் சோர்ஸும் இருந்தாலே போதும் என்றேன். முருகன் மனித உடற்கூறுகளை நன்கறிந்தவர் என்பதை அவரது 7 தாமரை குண்டலினி எழுப்பும் முறை மூலமாக அறியலாம். முதற்கட்ட ஹியூமன் அனட்டாமி பற்றி அறிய எக்ஸ்ரே மிக முக்கியமானது. ஆக முருகன் எக்ஸ்ரே கண்டவர் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. வில்லெல் கோன்ராட் ரான்சன் என்ற பெயரும் முருகனை குறிக்கும் வகையிலேயே உள்ளது. யூதனின் காழ்ப்புணர்ச்சியை விளக்க நேற்று நிகழ்ந்த இந்த அருமையான உரையாடலையும் இங்கு குறிப்பிடுவது அவசியம் என்பதால் குறிப்பிட்டேன். இப்போது யூதனின் ஷாப்பாட்டு சமாசாரத்திற்கு திரும்புவோம். இதுவரை நான் விளக்கியவை நமது கடவுளரை யூதன் வறுத்து சாப்பிடுவதாக உண்டாக்கப்பட்ட உணவு வகைகள். ஆனால் நான் அடுத்து சொல்லப்போவது யூதனின் சிந்தனை எவ்வளவு இழிவானது என்பதை குறிக்கும் செய்திகள்தான். போஜனம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். போ பிளஸ் சானம், போசானம், போசனம், போஜனம். அதாவது போஜனம் என்றால் வெளியேற்றப்பட்ட மலம் என்றுதான் பொருள். அதாவது போஜனம் என்றால் பி என்றுதான் பொருள். போஜனம் ஆயிந்தா என்றால் பீ தின்று விட்டீர்களா என்றுதான் பொருள். இந்த சொல்லாடலை தமிழர்கள் பயன்படுத்துவதில்லை. ஆனால் பிராமணரும்
தெலுங்கரும் வட இந்தியரும் பயன்படுத்துகின்றனர். பிராமணனுக்கு போஜனம் என்றால் பீ என்று தெரியும். தெரிந்தும் இந்த சொல்லை உணவுக்கு பயன்படுத்தும் பிராமணனின் சிந்தனை எவ்வளவு கீழானது என்று எண்ணி பாருங்கள். அடுத்ததாக, உலக அளவில் போஜனத்திற்கு ஈடான உணவு என்பது பிசாதான். சா என்றால் பெரிய என்று பொருள். இதிலிருந்து பிசா என்பதின் பொருள் என்னவாக இருக்கும் என்று நீங்களே எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். இதோடு நிற்கவில்லை யூதர்களின் வக்கிர புத்தி. நோயின் பெயரை கொண்டும் உணவுக்கு பெயரிட்டுள்ளான் பிராமணன். பரசுராமன் பெரியம்மை நோயை பரப்பித்தான் நம்மை வென்றான். ஆனால் பெரியம்மை என்பது இந்திய உபகண்டத்தில் அதுவரை அறியப்படாததும் பரசுராமன் கொண்டு வந்ததுமான புதிய தொற்று நோய்தான். பெரியம்மை நோய் வகையில் அடங்கும் இங்கிருந்த நோய்தான் அக்கி என்பது. ஆனால் அது தொற்று நோய் அல்ல. ஆனால் தான் பெரியம்மை நோயை கொண்டு தமிழரை வீழ்த்திய வரலாற்றை மறைமுகமாக சிலேடை கதை மூலமாகச் சொல்ல பெரியம்மைக்கு பதிலாக நம்மூரிலிருந்த அக்கி நோயை பயன்படுத்தினான். அந்த சிலேடை கதைதான் மர்க்கலி கோசாலர், சேவல், வெறிநாய், மகாவீரன், கரிவிருந்து, அக்கி நோய், குயவப்பெண் ஆலகாலா என்ற கற்பனை கதை. குயவர்கள் அக்கி வந்த தோலின் மீது முருகனை குறிக்கும் மயிலையோ அல்லது பரசுராமனை குறிக்கும் சிங்கத்தையோ செம்மண்ணை கொண்டு வரைந்து குணப்படுத்துவது இதனால்தான். அதாவது, மண்பத்து போட்டு சரியாகி கொண்டிருந்த நாமறிந்த அக்கி நோயின் பெயரை தான் கொண்டு வந்த பெரியம்மை நோயை குறிக்கும்படி செய்ததல்லாமல் அக்கி நோய்க்கான மண்பத்தை மயில், சிங்கம் என்ற வடிவில் வரைய வைத்தான் பிராமணன். எப்படியெல்லாம் நம்மோடு விளையாடி உள்ளான் பார்த்தீர்களா? இது ஒரு புறம் கிடக்க ஒரு உணவு பண்டத்தையும் அக்கி என்று இந்த நோயின் பெயரால் அழைத்துள்ளான் யூதன். நாம் ஆமை அடை என்று அழைக்கும் அந்த அடையின் தோற்றம் அக்கி நோய் கொண்ட தோல் போல உள்ளதால் அந்த உணவுக்கே கர்நாடகத்தில் அக்கி ரொட்டி என்று பெயர் வைத்துள்ளான் பிராமணன். அடைச்சி, நோயின் பெயரால் உணவா? ஆனால் கர்நாடகத்தில் அக்கி என்று அழைத்தவன் தமிழகத்தில் அதே அடையை ஆமை அடை என்றான். ஏன் தெரியுமா? பெரியம்மை நோயை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவன் பரசுராமனின் அப்பனான தன்வந்திரிதான். அதேவேளை தன்வந்திரிதானே கூர்ம அவதாரம். ஆக பெரியம்மை நோயை இஸ்ரேலிலிருந்து கொண்டு வந்த தன்வந்திரியின் பெயரால்தான் நம்மூர் அடையை ஆமை அடை என்றான். இப்போது எல்லாமும் புரிகிறதா? யூத வக்கிரத்தின் உச்சம் என்பது அடுத்து வருவதுதான். சாண்ட்விச் என்ற உணவு பற்றி அறியாதவர் இவ்வுலகில் யாரும் இல்லை. அதற்கு அந்த பெயர் எப்படி வந்தது? கிரீன்விச் பிரைம் மெரிடியன் என்பது கிரீன்விச் என்று ஆண்டாளை குறித்து, மீனாட்சியை குறித்து, துர்க்கை எனும் விச் அதாவது பிசாசைத்தான் குறிக்கிறது. சாண்ட் என்றால் மணல். அதற்கும் இந்த உணவிற்கும் தொடர்பில்லை. ஆனால் சாண்டி அதாவது சண்டி என்பது சண்டிகேஸ்வரன் என்பதின் சுருக்கம்தான். சாண்டைக்கு ஈஸ்வரன்தானே சண்டிகேஸ்வரன். இவற்றிலிருந்து சாண்ட்விச் என்றால் சாண்டை ஆஃப் விச் அதாவது துர்க்கையின் சாண்டை என்று பொருள். உலகெலாம் உள்ள மக்களை தங்களின் துர்க்கையின் சாண்டையை உண்ண வைத்து மகிழ்கிறான் யூதன். இதை எனக்கு சொன்னவர் விஸ்வா என்பவர். நான் ஏற்கனவே பீஸ்ட் படம் பார்த்திருந்தேன். பீஸ்ட் திரைப்படத்தில் சாண்ட்விச்சை மையப்படுத்திய காட்சிகள் நிறையவே இருந்ததின் காரணம் அன்று எனக்கு புரியவில்லை. ஆனால் விஸ்வா சாண்ட்விச் பற்றி சொன்னதை தொடர்ந்து இப்போது புரிகிறது. அந்த படம் முழுக்க சாண்ட்விச் திரும்ப திரும்ப வரும். பீஸ்ட் படத்தில் சாண்ட்விச்சுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? பீஸ்ட் என்பது யார்? அது பரசுராமன் தானே. இந்த படத்தின் நாயகனான விஜய் பீஸ்ட் எனும் பரசுராமன் பாத்திரம் ஏற்றவன்தான். படத்தின் பெயரிலேயே எத்தனை கோடாரிகள் பார்த்தீர்களா? கோடாரி என்றாலே பரசுராமன் தானே. அந்த பரசுராமனின் மனைவிதானே துர்கை. அவளின் சாண்டைதானே சாண்டை ஆஃப் விச் எனும் சாண்ட்விச். யூதன் எப்பேற்பட்ட மன நோயாளி அதாவது சைக்கோபாத் என்பது இப்போது புரிகிறதா? ஆண்டவனே, இன்னும் எத்தனை பண்டங்களுக்கு இப்படி அசிங்கமான பெயர் வைத்துள்ளானோ? தெரிந்தால் எழுதுங்கள் நண்பர்களே. பொல்லோ என்றால் கோழி எனும் முருகன். அ பொல்லோ என்றால் முருகன் இல்லை. முருகன் இல்லை என்றால்
அது ராவணன்தான் என்றேன் அல்லவா? ஏனென்றால் முருகனும் ராவணனும் வெவ்வேறு தொழில்நுட்பங்களைக் கொண்டு வானத்தில் பறந்த முதல்வர்கள். அதனால் முருகன் இல்லை என்றால் அது ராவணன்தான் என்று பொருள் கொண்டேன். ஆனால் அ பொல்லோ என்பதற்கு வேறு பொருளும் உண்டு. ராவணன் தனது காலத்தில் முருகனுக்கு போட்டியாகவே இயங்கினார் என்பதும் இதன் பொருள். முருகன் யாழைக் கண்டார், ராவணன் அதை மேம்படுத்தி வீணையைக் கண்டார். முருகன் உருளை சக்கரத்தைக் கண்டார், இந்திரன் அதை மேம்படுத்தி எடை குறைவானதும் இரும்பு ஷூ போட்டதுமான 8-6 சக்கரத்தைக் கண்டார். முருகன் சிவலிங்கத்தின் ஈர்ப்பரிமாண வடிவமான அருமனை நட்சத்திரத்தைக் கண்டார். கும்பகர்ணனோ சிவலிங்கத்தின் புதிய 3-பரிமாண வடிவத்தையே கும்பமாக கண்டார். இவ்வாறாக முருகனின் மீது ராவணர்களுக்கு இருந்த போட்டி மனப்பான்மையைத்தான் ராவணனை குறிக்கும் அ பொல்லோ அப்பொல்லோ என்ற சொல் குறிக்கிறது. முருகன் கருவளத்திற்கான கடவுள்தானே? சமீபத்தில் சங்கத்தம்பிகள் அப்பொல்லோ என்பதை வளமிருந்து இடமாக படித்து பாருங்கள் ஐயா என்றனர். நீங்களும் படித்து பாருங்கள். யூதன் எப்படியெல்லாம் பெயர் வைக்கிறான் பார்த்தீர்களா? உலகெங்கும் உள்ள 33 டிகிரி ஃப்ரீமேசன்களுக்கு தமிழை சரளமாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரியும். அதனால்தான் ஆசான் என்பதை நாசாவாகவும் மாருதி என்பதை திருமா என்றும் அசல் ஓனம் என்பதை மோனாலிசா என்றும் வார் என்பதை ரா என்றும் இப்படியெல்லாம் அவர்களால் பெயரிட முடிகிறது.